இந்தியன் டூ உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். மனு பாக்கர், கடந்த வாரம் ஆரம்பிச்ச பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இதுவரைக்கும் இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் கூட இன்னும் கிடைக்கலையே அப்படின்ட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல்ல தான் பீனிக்ஸ் பறவையா எழுந்து வந்த மனு பாக்கர் அவர்கள் இன்னைக்கு நமக்கு ஒரு வெண்கல பதக்கத்தை வென்று கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, மனு பாக்கர் 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதல்ல போட்டியிட்டு தகுதி பெற்று ஃபைனல் வரைக்கும் போய் 3வது இடத்தை பிடிச்சு இன்னைக்கு வெண்கல பதக்கம் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து இந்தியாவுக்கு கிடைத்த முதல் பதக்கம் இந்த வெண்கல பதக்கம் தான். அதை தான் இந்த மனு பாக்கர் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 2012 தான் கடைசியா துப்பாக்கி சுடுதல்ல ஒலிம்பிக்ல நமக்கு பதக்கம் கிடைச்சது. அதோட 12 கழிச்சு இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல துப்பாக்கி சுடுதல்ல நமக்கு ஒரு பதக்கம் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பெருமை இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் துப்பாக்கி சுடுதல்ல ஒலிம்பிக்ல ஆண்கள் மட்டுமே பதக்கங்களை குவித்து வந்த சூழல்ல முதல் முறையா துப்பாக்கி சுடுதல் போட்டியில ஒரு பெண் வீராங்கனை நம்ம இந்தியாவுக்காக ஒரு பதக்கமும் வென்று கொடுத்திருக்காங்க. யார் இந்த மனு பாக்கர் பார்க்கலாம் வாங்க. குத்து சண்டைக்கும் மல்யுத்தத்துக்கும் பெயர் போன ஹரியானா மாநிலத்துல ஜாஜர் அப்படின்ற மாவட்டத்துல தான் இந்த மனு பாக்கர் பிறக்கிறாங்க. பேசிக்காவே இவங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சர், இவங்க அப்பா ஒரு மெரெயின் இன்ஜினியரா இருக்காங்க. மனு பாக்கர் தன்னுடைய பள்ளி பருவத்துல இருக்கும் போதே டென்னிஸ், ஸ்கேட்டிங், பாக்ஸிங் மாதிரியான விளையாட்டு போட்டிகள்ல ஈடுபடுறாங்க. நிறைய விளையாட்டுகளை கத்துக்கிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடுறாங்களோ அதே அளவுக்கு தற்காப்பு கலையையும் கத்துக்கிட்டாங்க. தற்காப்பு கலையை கத்துக்கிட்ட இவங்க அதை கத்துக்கிட்டது மட்டும் இல்லாம தேசிய அளவில் நடந்த தற்காப்பு கலைகளுக்கான போட்டிகள்ல கலந்துக்கிட்டு நிறைய பதக்கங்களையும் வென்றிருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருந்த மனு பாக்கருடைய வாழ்க்கையில 2016 ஒரு மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுது. தன்னுடைய அப்பா கிட்ட போய், நான் ஷூட்டிங் கத்துக்கலான் இருக்கேன், எனக்கு துப்பாக்கி சுடுதல் பயிற்சி மேற்கொள்றதுக்காக ஒரு துப்பாக்கியை வாங்கி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த ஆர்வம் அவங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2016 ரியோ ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு, நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கு. அந்த ரியோ ஒலிம்பிக்ஸ்ல இருந்துதான் இவங்களுக்கு ஷூட்டிங் மேல ஒரு ஆர்வம் வருது. அப்பா கிட்ட போய் துப்பாக்கி வேணும்னு கேக்குறாங்க. அந்த நேரத்துல குழந்தைங்களுக்கு வெறும் பொம்மை துப்பாக்கிகளை மட்டுமே வாங்கி கொடுத்துட்டு இருந்த மனு பாக்கருடைய அப்பா வந்து முதல்ல அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூட்டிங் பிஸ்டல அவங்க அப்பா அவங்களுக்கு வாங்கி தராரு. அந்த பிஸ்டல வாங்கும் போது மனு பாக்கருக்கு வெறும் 14 தான். 14 ஷூட்டிங் மேல இருந்த ஆர்வம் தான் இன்னைக்கு மனு பாக்கருக்கு ஒரு வெண்கல பதக்கத்தை ஒலிம்பிக் அளவுல வாங்கி கொடுத்துருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதனுடைய தொடர்ச்சியா மனு பாக்கருடைய வாழ்க்கையில அவங்க அப்பாவுடைய ஒரு ஈடுபாடு, அந்த அவங்க அப்பாவுடைய ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளுக்காக தன்னுடைய மெரைன் இன்ஜினியர் வேலையையே அவர் விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பிபிசிக்கு அளித்த ஒரு பேட்டியில் அவர் சொல்லும்போது, தன்னுடைய மகள் பிஸ்டலை வச்சிருந்ததுனால அவளை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல நிறைய ஏற்ற மாட்டாங்க, அவளுக்கு நிறைய டிரான்ஸ்போர்டேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அவள் தனியாக அனுப்புறதுக்கும் எங்களுக்கு பயமா இருந்துச்சு, அந்த சூழலில் தான் அவள் தனியாக போக முடியாது, அவளுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நான் இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க கூடையே நான் டிராவல் பண்ண ஆரம்பித்தேன். அவங்க பயிற்சி மேற்கொள்ள போகும்போதும் சரி, இல்லை விளையாட்டுகளுக்காக போட்டிகளில் கலந்துக்க போகும்போதும் சரி, அவங்க கூட நான் போகணும்னு நினச்சேன். அவங்கள தனியாக விட முடியாது அப்படின்றதுக்காக நான் அவங்க கூட அவங்கள கூட்டிட்டு போறது, அவங்கள டிராப் பண்றது, அவங்கள பிக்கப் பண்றது அப்படின்ட்டு என் மகளுக்கு நான் ஒரு சப்போர்ட்டா இருக்கணும்னு நினைச்சேன், அதனால நான் என் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறது பிபிசிக்கு ஒரு பேட்டியாவே அவங்க அப்பா கொடுத்துருக்காரு. ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்த மனு பாக்கர் வாழ்க்கையில 14 பிஸ்டல் வாங்குறாங்க கத்துக்கணும்னு, அடுத்த ஆண்டு 15 அவங்க நிறைய பதக்கங்களை வின் பண்ணுறாங்க. 2017 தன்னுடைய 15 நேஷனல் ஷூட்டிங் சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிட்ட மனு பாக்கர் அப்போதைய முன்னாள் வீராங்கனையான ஹீனா சித்துவை தோற்கடிக்கிறாங்க. அதுவும் அந்த போட்டியில் 242.3 எடுத்து, இதுக்கு முன்னாடி ஹீனா சித்து எடுத்திருந்த ரெக்கார்டை முறியடித்து அவங்கள வீழ்த்துறாங்க. அதே 2017 ஏஷியன் ஜூனியர் சாம்பியன்ஷிப்பில்
அவங்க வெள்ளி பதக்கத்தையும் வெல்றாங்க. அதன் பிறகு தன்னுடைய 16 வயதிலேயே சர்வதேச அளவிலான போட்டிகளை நோக்கி நகர்றாங்க மனு பாக்கர். அவங்க இன்டர்நேஷனல் ஸ்போர்ட்ஸ் ஷூட்டிங் ஃபெடரேஷன் நடத்தின உலக கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டியில் கலந்துக்கிறாங்க. அந்த போட்டியில் இதுக்கு முன்னாடியேயே ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற வீராங்கனைகள், 3 முறை உலக சாம்பியன்ஷிப் வென்ற வீராங்கனை அப்படின்ட்டு இவங்க எல்லாரையுமே வீழ்த்தி அந்த போட்டியில் இவங்க தங்கம் வென்று சர்வதேச தளத்தில் தன்னுடைய தடத்தையும் பதிக்கிறாங்க. இப்படி சர்வதேச அளவில் தடம் பதித்த மனு பாக்கர் தன்னுடைய உயரத்தை சர்வதேச அளவில் இன்னும் கூட்டிக்கிட்டே தான் போனாங்கன்னு சொல்லணும். 2018 நடந்த காமன்வெல்த் போட்டிகளாக இருக்கட்டும், இல்லை ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதலாக இருக்கட்டும், இல்லை இளையோருக்கான ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும், இப்படி பல போட்டிகளில் கலந்துக்கிட்டவங்க தங்க பதக்கங்களை தன்வசப்படுத்திக்கிட்டாங்க. அதன் தொடர்ச்சியாக தான் 2020 நடந்த டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளையும் அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த டோக்கியோ ஒலிம்பிக்கில் மனு பாக்கருக்கு கிடைச்சது வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். எப்படியாவது 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் மனு பாக்கர் மூலமாக நம்ம இந்தியாவுக்கு ஒரு பதக்கம் கிடைச்சிரும் அப்படின்ட்டு பலரும் ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய துப்பாக்கியில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவங்களால அந்த போட்டியை தொடர முடியல. அது மட்டும் இல்லாமல் சோக முகத்தோடு தான் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லேருந்து அவங்க வெளியேறினாங்க. அந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது அந்த நேரத்தில் ரொம்பவும் வைரலாச்சு. அதன் பிறகு அவங்க ரொம்ப சோர்ந்து காணப்பட்டதாகவும் நம்பிக்கையை கைவிட்டதாகவும் அவங்களே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நடந்தது நடக்கட்டும், நம்ம கண்டிப்பாக இந்த ஒலிம்பிக்ஸில் கலந்துக்கணும், அதற்கான பயிற்சி எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக பயிற்சி எடுத்து இடையில் பல தேசிய அளவிலான பதக்கங்களை வென்றிருந்தாலும் கூட இன்னைக்கு 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் நடந்த இந்த துப்பாக்கி சுடுதல் 10 மீட்டர் போட்டியில் அவங்க கலந்துக்கிட்டு இந்தியாவுக்கான முதல் பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த பதக்கத்தை வாங்கி கொடுத்ததுக்கான ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பகவத்கீதையை நிறைய படிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது என்னுடைய முயற்சி மட்டும் கிடையாது, இது ஒரு கூட்டு முயற்சி, இந்த கூட்டு முயற்சியில் என்னுடைய ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத நினச்சி நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னும் ரொம்ப சாதாரணமாகவும் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நடக்கக்கூடிய 2016 ரியோ ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும், இல்லை 2020 நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும், இப்போ நடந்துக்கிட்டு இருக்க 2024 பாரிஸ் ஒலிம்பிக்காக இருக்கட்டும், இந்த 3 ஒலிம்பிக்லும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களாகிய நாம் தான். ஆமாங்க, 2016 நடந்த ரியோ ஒலிம்பிக்ஸில் சாக்ஷி மாலிக் முதல்ல இந்தியாவுக்கான வெண்கல பதக்கம் வென்று கொடுக்குறாங்க. இந்தியா 2016 வென்ற முதல் பதக்கம் சாக்ஷி மாலிக் தான் வென்று கொடுக்குறாங்க. 2020 நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் கூட முதல்ல பெண் வீராங்கனையான மீராபாய் சானு தான் நமக்கான வெள்ளிப்பதக்கத்தை இந்தியாவுக்கு முதல் முதல்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த முறை நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் கூட மனு பாக்கர் இந்தியாவுக்கான முதல் பதக்கத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுவும் 0.1 பாயிண்ட், அதாவது 0.1 புள்ளி வித்தியாசத்தில் அவங்க தன்னுடைய வெள்ளிப்பதக்கத்தையும் இழந்திருக்காங்கன்னு சொல்லலாம். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு பிரான்ஸ் மெடல் கிடைச்சிருக்கு, நமக்கான ஒரு வெண்கல பதக்கத்தை முதல்ல வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ கடந்த 3 ஒலிம்பிக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒலிம்பிக்கோட சேர்த்து கடந்த 3 ஒலிம்பிக்லையும் பார்த்தீங்கன்னா முதல் பதக்கங்களை இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்தது பெண்மணிகள் தான். இந்தியன் 2 உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஃபேமிலி அவுட்டிங் ஏர்போர்ட் எப்பவுமே நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் தான். ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.